வேந்த டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ப்ரீத்தி சுரேஷ் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஆண் தேவதை ஸ்பெஷல் பார்க்க போகிறோங்க. என் சமுத்திரக்கனியோட நடிப்பில் ஆண் தேவதை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ் தான் நம்மளோட நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வந்திருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். பேசுவாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்ககிட்ட பேசுகிறத. ஸோ ஆண் தேவதை இதில் நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? அண்ட் அதுக்கும் முன்னாடி ஜோக்கர் அப்படிங்கிற படமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டென்ட்ல வந்த படம். ஸோ அது வந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மூவி. அண்ட் ஆப்வியஸ்லி இதுவும் சமுத்திரக்கணி சார் இருந்தார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் நறுக்குன்னு வச்சிருப்பார் இல்லையா படத்தில். ஸோ உங்களுக்கு எப்படி இதே மாதிரியான மூவிகள் தானே அமையுதால எப்படி அது? அது ஒரு பிளெஸிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு மூவி அமையிறது நல்ல விஷயம் தானே? கண்டிப்பாக. ஸோ ஜோக்கர்னால தான் ஆக்சுவலி ஆண் தேவதையே நான் கமிட் ஆனேன். ஸோ ராஜமுருகன் சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும், ஜோக்கருக்கும் சரி ஆண் தேவதைக்கும் சரி. ஏன்னா ஜோக்கர் படம் பார்த்துட்டு இமீடியட்டாக சமுத்திரக்கணி சார் கால் பண்ணி எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார். அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவர் சொன்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கடா, ஸ்கிரிப்ட் கேளு, பிடிச்சதுன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒன் லைன் கேட்டேன், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டு பண்ணேன். அண்ட் இந்த மூவியோட போஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க. பொதுவாக வந்து ஹீரோயின் வந்து அம்மா அப்படின்னாலே குழந்தைக்கு அம்மானாலே ஐயோ அப்படின்வாங்க. ரெண்டு வளர்ந்து வளர்ந்து குட்டீஸ்க்கு அம்மாவும் நடிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் கதை கேட்டோடனே ஒரு நாள் கழிச்சு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு நான் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போனேன். அது ரீசன் என்னென்னா ரெண்டு கிட்ஸுக்கு அம்மா அப்படிங்கிறதுனால தான் யோசித்தேன். பட் அந்த ஒரு விஷயத்தை தாண்டி பல நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் படத்தில் இருக்குது. ஏன்னா டீம் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஜிப்ரான் சார், காஷி விஸ்வநாத் சார், தாமிரா சார் டைரக்டர், விஜய் மெல்டன் சார் டிஓபி, ஜிப்ரான் சார், இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. ஸோ நல்ல கதை இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டீம் தேவை. ஏன்னா ஆல்சோ ஜோக்கருக்கு அப்புறம் வந்து லுக் வைஸ் கேரக்டர் வைஸ் எனக்கு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மூவி. அண்ட் படம் ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆகிறேன். சமுத்திரக்கணி சார் படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணணும், இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் போது அது எனக்கு நெகட்டிவாக தோணும் அப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ரம்யாவுக்கு பிடிச்ச சாங்னே அதை சொல்வீங்க? பேசுகின்றேன். பேசுகின்றேன், ஓகே. ஸோ இந்த மூவியில் எந்த ஷாட் நடிக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தமாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு பண்ண சீன் ஏதாவது இருக்கா, இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண சீன் ஏதாவது இருக்கா? ரெண்டு சொல்லுவேன் அப்படி. இன்டர்வல் பிளாக்ல வர ஒரு ஆர்குமெண்ட் சீன் வந்து டைலாக் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர்ல உள்ளதை தாண்டி ஃபுல்லுமே மாறிடுச்சு, ஸ்கிரிப்ட் பேப்பரே மாறிடுச்சு. ஏன்னா ஆன் ஸ்பாட் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி அது ஒரு சுவாரஸ்யமா போச்சு அந்த ஸ்பாட்லயே. அண்ட் கிளைமேக்ஸில் உள்ள அழுகிற சீன்லாம் வந்து நைட்டு 8 மணிலேருந்து ஒரு 4 or 5 மணி வரைக்கும் அழுதுட்டு இருந்தேன் நான். ஸோ ஒரு 2 நாள் கண் வீங்கி இந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தது, ரெட் கலர் லைன்லாம். ஸோ அது வந்து கொஞ்சம் இமோஷனல். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருந்திருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான சீனாக இருந்திருக்கும் பார்க்கும்போது. அண்ட் எஸ், நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா டைலாக்ஸ், அதுக்கெலாம் முக்கிய காரணம் என்ன? தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின். ஓகே. ஸோ இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு என்ன சொல்வீங்க? இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ங்கிறது வந்து பார்க்குற எல்லா ஃபேமிலியும் கனெக்ட் ஆவாங்க படத்தோட. ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கான படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க எண்ட் ஆஃப் த டே, ஒரு கம்மி பர்சன்டேஜை தவிர. கல்யாணம் பண்ணி குழந்தைங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த மேரிட் கப்பிள் இப்போ வந்து 95% மேலே ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது இந்த சொசைட்டியில் அப்படி தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கிட்ஸ் அப்படி இருக்கும்போது எப்படி வளர்க்குறாங்க? ஸோ இது எல்லாமே படத்தில் காமிச்சிருக்கோம், ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் கனெக்ட் ஆவாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரம்யா, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. அண்ட் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் வந்து அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைலை கேரி பண்ணிட்டே பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்ல இன்டர்வியூ எடுக்கிறீங்க. தேங்க்யூ. ஆன் தேவதை படத்தோட ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் தான் இப்ப நம்ம கூட இருக்காங்க, மிஸ் சுஜா. எப்படி இருக்கீங்க சுஜா? சூப்பரா இருக்கீங்க. சுஜாவை பத்தி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியே ஆகணும். இவங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல இவங்க பண்ணதை பார்த்து நமக்கே தெரியும், நியாயத்தின் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு நிற்பாங்க. அது யாரா இருந்தாலும் சரி துவம்சம் பண்ணுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹைலைட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட மருமகள். ஸோ கங்க்ராட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ சுஜா, இந்த மூவியில நீங்க எப்படி கமிட் ஆனீங்க? ஆக்சுவலாக எனக்கு டேரக்டர் தாமிரா சார் வந்து என்னோட படம் கிடாரி படம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. சுஜா, கிடாரி படத்தில் உங்களோட கேரக்டர் நல்லா, உங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது, அண்ட் உங்கள் டைலாக் டெலிவரி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அதை பற்றி ரொம்ப நேரம் பேசினாங்க. பேசிட்டு முடியும் போது நான் அடுத்து சமுத்திரகணி சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறேன், ஆண் தேவதை. அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் தான் பண்ணணும். சரி சார், நான் சொல்லுங்கள், நான் பிடிச்சா பண்ணுறேன் சார்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து ஃபெலிட்டான்ற கேரக்டர் சொன்னாங்க,
ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண், கல்யாணமான ஒரு பெண். ஆ ஓகே சார், பண்ணலாம் சார், எனக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கன்னும் போது அந்த கேரக்டரோட உள்நோக்கத்தை எனக்கு ப்ரீஃப் பண்ணாங்க. ஓகே, அப்போ நான் வந்து இல்லை சார் நான் பண்ணல சார் சொல்லிட்டேன். பண்ணல சொல்லிட்டீங்களா, என்ன ஷாக் கொடுக்குறீங்க? பண்ணல சார். உடனே சார் வந்து ஏன் பண்ணலன்னு கேட்டாங்க. இல்லை ரொம்ப ஒரு மாதிரி பேராசையாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்குது, உங்களுக்கு பை நேச்சராக வராது, ஆசை பேராசை இதெல்லாம் வராதுன்னு கேட்டாங்க. வரும் சார், ஏன் வராது, அதுதானே அந்த கேரக்டர், அப்புறம் என்ன அது ஏன் வேண்டான்றீங்க, இல்லை அது தப்பாக போயிடுமோ அப்படின்னு. நம்ம பண்ணுற விஷயம் நம்ம ஒழுங்காக பண்ணால் அது டெஃபினட்டாக தப்பாக போகும், அது தப்பான நோக்கத்தில் நம்ம எதுவும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ண விதம் எனக்கு பிடிச்சது. அண்ட் டேரக்டரோட அந்த ஒரு நிதானம் பொறுமை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்புறம் தான் இந்த படம் ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ சமுத்திர கணிசரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக கணிசரோட ஒர்க் பண்ணுற ஸ்பேஸே எனக்கு இந்த படத்தில் கிடைக்கல. ஏன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு ட்ராக் இருக்குது, இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படின்ற ரெண்டு ட்ராக் இருக்குது, அதில் ஒரு ட்ராக் தான் நான் பண்ணியிருக்கேன். என்னோட ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டாக ரம்யாவோடையே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் கொலீக்ஸ், என்னால அவங்க எப்படி மாறுறாங்க, அவங்களால நான் எப்படி மாறுறேன். ஓகே, பேசிக்கலி ஒருத்தங்க லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி. ஏ, நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம ஜென்ரல் லைஃப்பில் நம்ம மீட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸை இந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் சில விஷயங்கள் நம்மளே பண்ணியிருப்போம், அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை பார்த்து ரியலைஸ் பண்ண விஷயம், ஒரே ஒரு லைஃபை, அந்த லைஃபை ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டு போகணும். நமக்குன்னு ஒரு சர்க்கிள் அமைக்க தேவையில்லை, பட் எது எது வேணும் எது வேணான்னு தீர்மானிக்க முடியும். சோ அத انا வந்து நான் இந்த படத்துல நான் புரிஞ்சிக்கிட்டது அதுதான் எனக்கு வந்து சுஜா கிட்ட புடிச்ச விஷயம், ஒரு கிளாரிட்டி இருக்கும் எது பண்ணாலுமே. சோ थैंक यू so much. and வந்து ஃபைனல் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட மேஜர் பிளஸ்னா நீங்க என்ன சொல்வீங்க? இந்த படத்தோட மேஜர் பிளஸ்னா கணிசர் தான். ஏனா இந்த படம் வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு கரெக்டர், ஐ மீன் படம் கதையே வந்து ஒரு ரொம்ப யதார்த்தத்தை நோக்கி போற ஒரு கதை. சோ அதுக்கு இன்னும் ஒரு பெரிய யதார்த்தமா அமைஞ்சவங்க தான் கணிசர். கண்டிப்பா. சோ थैंक यू so much சுஜா, லைஃப்ல வந்து நிறைய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் us ஃபார் தட். அண்ட் எங்ககிட்ட பேசி எங்களோட ஷோ வந்து பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. थैंक यू थैंक यू. ஆன் தேவதை படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த டீம்ல இருக்க லிட்டில் சாம்பியன் மிஸ்டர் கவின் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சோ ஹாய் கவின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சோ ஆன் தேவதை படத்துல வந்து நீங்க எப்படி கமிட் ஆனீங்க, உங்களை எப்படி ஓகே பண்ணாங்க? தாவிரகள் எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாரு. ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கான். ஸ்டோரி எழுதிட்டு இருக்கும்போதே அவர் என்ன சூஸ் பண்ணிட்டாரு. அப்படியா? ஓ, ஸ்டோரியில் எழுதும் போதே கவினை சூஸ் பண்ணிட்டாரு. அப்போ பயங்கரமாக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மூவி செட்டில் வந்து உங்களுக்கு க்ளோஸ்னா யார் யார் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்? ரம்யா ஆண்டி, சந்திரகனி அங்கிள், மோனிகா. ஸோ மோனிகாவை நீங்களும் கிட்டத்தட்ட ஒரே பேட்ச் மாதிரி தான் இருக்கீங்க பார்க்க. ஸோ மோனிகா எப்படி, பயங்கர வாளா இல்லை ரொம்ப சமத்தா? ரெண்டு பேரும் வாழதான். ரெண்டு பேருமே வாழுதா, ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. கவினோட ஹானஸ்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கவின், இந்த படத்தில் எந்த சீன் அடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சீன் இருக்கும், மேலேருந்து ஒரு டிஷ் என்னமோ நினைக்கிறதுக்கு என்னமோ ஒரு இது எடுக்க போனேன், அது மேலேருந்து கீழே இருந்து விழும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு டேக் எடுக்க? ஸோ சமுத்திர கணேசர் பயமா இருந்துச்சா? ஓகே, ஸோ நிறைய வந்து த்ரில்லிங்கா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இவருக்கு படத்துல. ஸோ தாமிரா சார், அவரை பத்தி சொல்லுங்க. தாமிரா அங்கிள் வந்து ரொம்ப இந்த ஸ்டோரி சொல்லும்போதோ இல்லை இந்த டைலாக் சொல்லும்போதோ கதை சொல்ற மாதிரி சொல்லுவாரு, கதை சொல்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அவர் சொன்னோன்னே உங்களுக்கு கதை பிடிச்சி போச்சா? புரிஞ்சிடும், எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும், நல்லாவே புரிஞ்சிடும். அடுத்து விஜய் மெல்டன் அங்கிள் வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லுவாரு, பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லிடுவார். அப்புறம் சமுத்திரகாணி அங்கிள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு, இந்த மாதிரி இது இந்த மாதிரி இது அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோ நானும் முன்கவும். ஹவு ஸ்வீட். ஸோ நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணிலாம் வந்து நம்ம கவின் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கவின், இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது, கவினோட ஃபேவரட் சாங் அது ரோட்டுக்கடை. ரோட்டுக்கடை தான். ஸோ வந்து இந்த படத்துக்காக நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணீங்க, எவ்வளோ வந்து அண்டர்கோ பண்ணீங்க? நிறைய ஹார்டாக நிறைய பண்ணீங்க. ஓகே, ஸோ பெருமூச்சு வாங்குறாரு கவின், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து டயர்ட் ஆகிடாருன்னு நினைக்கிறேன். ஸோ கவின், ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மூவி வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக வரப்போது. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆன் தேவதை ஸ்பெஷலாக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம சொல்ல ஒரு சின்ன பிரேக். That
பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆன் தேவதை ஸ்பெஷல். அண்ட் நமக்காக காத்துட்டு இருக்க அடுத்த கெஸ்ட் யாருன்றத வாங்க பாக்கலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அபிஷேக் இருக்காரு, அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்னாலே வந்து எங்களுக்குலாம் ஒரு மித் என்ன இருக்குன்னா பயங்கரமாக இருப்பாங்க, பார்க்கும் போதே வந்து அவரை பார்த்தா ஒரு பயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எவ்வளோ சாமிங்கான வில்லனாக இருக்கும் போது வந்து மக்கள் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து சாமிங்காக இருக்கும்போது எப்படி வில்லன் ரோல் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை, லைக் எந்த ரோல் வந்தாலும் நான் பண்ணுவேன். பட் இப்போ நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் தான் வருது. ஸோ இது ஆக்டிங் வில்லனால ஆக்டிங் நிறைய ஆக்டிங் ஸ்கோப் இருக்கும். ஓகே. ஸோ ஆண் தேவதை எப்பவுமே தேவதை அப்படின்னாலே ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு லல்ல லல்லா அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ ஆண்களில் தேவதை இருக்காங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த வேர்ட் பார்க்க ஆண் தேவதையா வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் என்ன மாதிரி நம்ம அபிஷேகம் பார்க்கலாம்? இதில் ஒரு ஐடி கம்பெனியோட எம்டியாக பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் பேர் வந்து ராய். ஸோ ஹீரோயின் வந்து என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. இட்ஸ் அ நெகட்டிவ் ஷேட் கம் லிட்டில் பாசிட்டிவும் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆண் தேவதையை லைஃப்பில் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ், என் வீட்டுக்கு ஆண் தேவதை தான். ஓகே, அப்படி வரீங்க. ஸோ இந்த மூவியோட பெரிய ப்ளஸ் அப்படின்னா வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்வீங்க? பெரிய ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் தாமிரா சார், சமுதர்கனி சார், அப்புறம் விஜய் மில்டன் சார், அப்புறம் மியூசிக் ஜிப்ரான் சார் போட்டிருக்காங்க. எல்லாமே ப்ளஸ் தான், மூவி ஒரு ப்ளஸ் தான். ஓகே. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மூவியில் ஏதாவது ஒரு நாட் கேட்டக்கு அப்புறம் தான் அபிஷேக் சார் வந்து ஓகே இந்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த நாட் என்னவா இருக்கும்? சி நாட் இல்லை, இல்லைங்க, எனக்கு ப்ராப்பராக என்ன ஆடிஷன் வச்சு தான் எடுத்தாங்க. தாமிரா சார் வந்து ஒன் டே கூப்பிட்டு ஆக்டிங் ஆக்டிங் பார்த்து, அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட், செகண்ட் டே வந்து கூப்பிட்டு லுக் டெஸ்ட் அதெல்லாம் வச்சு தான் அதுக்கப்புறம் ஸ்டோரி சொன்னாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணுறியான்னு. பட் ஐம் ஹாப்பி வித் ரோல். ஓகே. அண்ட் ஃபைனலி இந்த மூவியை மக்கள் எதனால் தியேட்டர் வந்து பார்க்கணும்னு சொல்லி இந்த மூவியில் இருக்கிற ஒரு பாட்டாக நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க? இல்லை, இந்த ஆந்தேவதை வந்து இந்த ஸ்டோரி வந்து எல்லா லைஃப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். இது என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் நடந்திருக்கு, எங்கள் ஃபேமிலியில் நடந்திருக்கு இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா யூ வில் கனெக்ட் யுவர் செல்ஃப் டு த மூவி. ஓகே. ஸோ பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர், யூ வில் என்ஜாய் ஃபார் 2.5 hours. All right. So, Mr. Abhishek, thank you so much for spending your time. ரொம்ப வந்து அழகா ஸ்மார்ட்டா நாங்க கேக்குற க்வெஸ்சனுக்குலாம் ஆன்சர் பண்ணீங்க. அண்ட் இந்த படம் கண்டிப்பா வந்து தியேட்டர் நிறைய பேர் வந்து பாக்குறாங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணமா இருப்பீங்க. Thank you so much. Thank you. ஆண் தேவதை படத்தோட பாடல் ஆசிரியர் இப்ப நம்ம கூட இருக்காரு மிஸ்டர் சவுந்தரராஜன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நன்றி, நன்றி. ஸோ ஆண் தேவதை டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அட்ராக்டிவா இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரி வந்து பாடல் வரைக்கும் அட்ராக்டிவா இருந்தாதான் மக்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ நிகரா தன்னிகரா சாங் எப்படி வந்திருக்கு? ஆண் தேவதைங்கிற டைட்டில் கேட்ட உடனே கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு சமூகத்திற்கு, அது சமுத்திரக்கணி சார், கண்டிப்பாக சொல்ல வேண்டாம். ஸோ சமூகத்திற்கான ஒரு அக்கறையான ஒரு படைப்பாக இருக்கும்னு நம்பினேன். அப்போது ஒரு குடும்ப சூழல், ஒரு குடும்ப சூழலுக்கான ஒரு பாடல் அப்படிங்கொன்னே எனக்கு என்ன ஒரு தாட் வந்ததுன்னா, இப்போ வந்து இந்த சொசைட்டியில் இப்போ இருக்கிற சூழலில் குடும்ப சூழலுக்கான பாடல்கள்லாம் கேட்குறது ரொம்ப ரேர், அது அவ்வளோ கிடைக்கிறதில்ல. ஸோ அப்போது அந்த டியூன் கேட்ட உடனே ஜிப்ரான் சார் பற்றி சொல்ல வேண்டாம், வெரி யூனிக், நம்ம கேட்ட உடனே அந்த டியூனில் வந்து நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ரயில் பயணத்தில் ஆரம்பித்து எழுத தொடங்கின பாடல் தான் ஆண் தேவதைக்கான நிகரா தன்னிகரா அப்படிங்கிற பாடல். முதல்ல ஒரு குடும்ப சூழலுக்கான பாடல் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஜிப்ரான் அவர்களுடைய ஒரு சிந்தனையில் தான் ஒரு அப்பாவுக்கான பாடலாக இந்த பாடல் இருந்தால், எப்பயுமே தந்தையருக்கான பாடல் அப்படிங்கிற வரிசையில் இந்த பாடல் வந்து இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை, அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்தது அவர் தான். ஸோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஆரம்பித்த பாடல் நிகரா தன்னிகரா, ஒரு தாளாட்டினி இதமாய் பேரிதமாய் ஓர் தந்தை மொழி, மயில் தொகையா இவன் வாசனை, தாயாகிடும் ஆண் தேவதை, அன்பின் உயரம் உருவம் தாயுமானவன். முழுக்க முழுக்க தந்தை, அதாவது இந்த ஒரு பாட்டோட ஒரு வரி சொன்னாலும் அது அப்பா அப்படிங்கிற ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் முழுக்க முழுக்க இந்த பாடல். பாடல் வெளியானதுலேருந்து ஒரு திரைப்பாடல் அப்படிங்கிறத தாண்டி வந்த அலைபேசி அழைப்புகளும் சரி, சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்பட்ட கருத்துக்களும், ஏதோ நம்ம சம்திங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க நம்மளை அப்படிங்கிறத விட, ஒரு கலைஞனாகவும் ஒரு படைப்பாளியாகவும் வந்து எப்படி நம்ம நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் எப்படின்னா, நம்ம ஏதாவது அந்த சொசைட்டிக்கு அவங்க வந்து நம்மளை எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருன்னே தெரியாதவங்க இந்த பாடம் நல்லா இருக்குன்னு உணர்வு ரீதியாக வந்து உணர்வு படுறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை எனக்கு நிகராத்த நிகர பாடல் கொடுத்துச்சு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. ஸோ வந்து எங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப பிடிச்ச நிறைய சாங்ஸ் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க, உங்களை பாட வைக்காம விட்டால் மக்கள் என்கிட்ட கோச்சிப்பாங்க. இல்லை, அது வந்து சில வினித் ஸ்ரீனிவாசன் அவர்களை குறிப்பிடணும், எல்லாரும் தெரியும், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், அவரு லிரிசிஸ்ட் மலையாள உலகத்தில். ஸோ அவர் இந்த பாடலில் வந்து பாடியிருக்கிறது ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காரு. ஆனால் பாடல் அடுத்த எலிவேஷனுக்கு அவர் எலிவேஷனாக கொண்டு போயிருக்காரு அவர்.
ஸோ அவரை நான் சும்மா ட்ரை பண்ணுறேன், அது கண்டிப்பாக வித் பிளஷர். நிகரா தன்னிகரா ஒருத்தாளாட்டு நீ, இதமாய் பெரிதமாய் ஒரு தந்தை மொழி, மயில் தோகையாய் இவன் வாசனை, தாயாகிடும் ஆண் தேவதை, அன்பின் உயரம் உருவம் தாயுமானவன். Thank you so much. That's so sweet of you. கேட்டவனே எங்களுக்கு பாடலே அந்த மாதிரி கேட்ட உடனே ஒரு மனசை மிருதுவாக்குற ஒரு பாடல். எக்ஸாக்ட்லி அது சொல்ல வந்தேன். கேட்கும்போது நமக்கு ஒரு லைட் ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த முக்கியமா அந்த திரைப்படமே முழுக்க அந்த முக்கியமா அவர் என்கிட்ட சொல்லும்போது நாம எதை நோக்கி இந்த சூழல்ல வந்து ஓடிட்டு இருக்கோம், எது நம்ம தேடல் எப்படி இருக்கு, தேவையை நோக்கி இருக்கா இல்ல எதை நோக்கி இருக்குங்கிறதுக்கெல்லாம் பதிலா இருக்கும் கண்டிப்பா இந்த பாடல். ஆல் ரைட், கண்டிப்பா பாக்குற வியூவர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறேன். Thank you so much. நன்றி. ஆன் தேவதை ஸ்பெஷல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம சொல்ல ஒரு சின்ன பிரேக். பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆன் தேவதை ஸ்பெஷல் அண்ட் நமக்காக காத்துட்டு இருக்க அடுத்த கெஸ்ட் யாருன்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஆன் தேவதை படத்தோட முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்காரு, மிஸ்டர் தாமிரா, படத்தோட டைரக்டர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார், படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு, நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படிம்பாங்க, ஆன் தேவதை இந்த டைட்டில் எப்படி உங்களுக்கு தோன்றுச்சு? ஃபர்ஸ்ட் எப்படி தோணுச்சுன்னா, என்னுடைய நண்பன் கவிதா பாரதி ஒரு கவிதை எழுதினார்ல, ஆண்களில் தேவதை உண்டா ஆமெனில் நீ என் தேவதை, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து கிரேக்க இலக்கியங்கள்லாம் வந்து ஆணை தான் தேவதைன்னு சொல்லுது, நாம் வந்து பெண்ணை தேவதைன்னு ஏமாத்திட்டு இருக்கோம். ஒரு முறை ஆணை தேவதைன்னு சொல்லி பார்ப்போமே, நல்லா இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தா. அதுக்காக ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டோரி வந்து பென் பண்ணும்போது யாரையாவது மைண்ட்ல வச்சு பண்ணீங்களா? அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சு? ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை இந்த நாட்டை படம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? வேலைக்காக வாழ்றோமா இல்லை வாழ்றதுக்காக வேலை பார்க்குறோமா, இதான் இதோட கீ பாயிண்ட். நம்ம ஏன் சென்னையில் இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தோம். இந்த சினிமாவுக்காக வந்து சென்னையில் வந்து இருக்கிறோம் இல்லை, அப்போ வந்து அது அந்த அதை வந்து கேள்வியாக வந்து எங்கள் வீட்டம்மா வந்து அதை கேட்டப்போ வந்து எனக்கு ஆமாம் இல்லை நம்ம எதுக்காக இங்கே இருக்கிறோம் அப்படி யோசிச்சு பார்த்தா, ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு ஒரு மிட் நைட்டில் அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் அப்போ தான் அந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்குறப்போ வந்து ஒரு தகப்பனோட வலி இருந்தது. இப்போ இந்த கதையை உருவாக்கும் போது நானும் ஒரு 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 தகப்பனாக இருந்தேன். அது கனெக்ட் ஆச்சு. அந்த உணர்வை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பெருநகர வாழ்வுக்கும் இதுக்கும் இருக்கிற சிக்கல்களை வந்து சேர்த்து. ஓகே சார், ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் சாங்னா நீங்கள் எந்த பாடலை சொல்வீங்க? எனக்கு நாலு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நிகரா தன்னிகரா வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை வந்து இருக்குது. நிகரா தன்னிகரா பாட்டு வந்து ரொம்ப நாளாக தகப்பனுக்கான சரியான பாடல்கள் இல்லாமல் தமிழ் சினிமா. நம்ம நிறைய அம்மாவை கொண்டாடி நிறைய பாட்டு பாடி பண்ணியிருக்கோம், இது தகப்பனுக்கான ஒரு பாட்டாக இருக்குது. ரெண்டாவது பாட்டு வந்து மலரின் நறுமணம் போகும் மேடம். இதுவரைக்கும் கவிக்கோயா வந்து திரைப்படத்துக்கு பாடலை எழுதுனதில்லை, அவங்க அவருடைய அனுமதியோடு அவருடைய கதையை வந்து திரைப்படம் பாடலாக ஆக்கியிருக்கோம். அது அது வந்து பிடிச்ச அது அவரே தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு கதை, ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு நல்ல பாடல். அது பிறகு வந்து பேசுகிறேன் பேசுகிறேன், அது வந்து எனக்கு வந்து அதில் ரொம்ப பிடிச்ச வரி என்ன, வாழ்கின்ற நேரத்தை வாழ்கின்ற நேரத்தில் வாழ்கின்ற நேர்மை தான் வாழ்க்கையாகும். அது வந்து முன்னையும் பின்னையும் வாழ்ந்துடணும், இந்த அந்த நேரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படியே வந்து வாழ்ந்துடணும், அந்த நேர்மை தான் வந்து வாழ்க்கை. ஸோ தாமிரா சார் ஆகட்டும் சரி, சமுத்திரக்கணி சார் ஆகட்டும் சரி, ரெண்டு பேருமே வந்து பேசும்போது அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கண்டிப்பாக, பட் அப்பா 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 அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, ஸோ உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருந்த அந்த உறவு எப்படி இருந்தது? என் தகப்பனுக்கு நான் நண்பன். ஆஹா, அவ்வளோதான் வாழ்க்கை சொர்க்கம் இல்லையா? ஸோ ஆண் தேவதையோட பெரிய ப்ளஸ்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? படத்தோட பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது இந்த படத்தின் இயல்பான மேக்கிங். அந்த இயல்பான மேக்கிங்க்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய டீம் வந்து பெரிய காரணம். என்னோடய டீம்னால் வந்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய உதவியாளர்கள், என்னை சுற்றி இருந்த எல்லாருமே வந்து முக்கியமான காரணம். என்னென்னா, இப்போது ஒரு விஷயம் தப்பாக போகுதுன்னா சில சமயம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சில அது அதெல்லாம் கரெக்டாக சொல்லி சார் இந்த இடம் இது இப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம். சினிமா ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி, எங்கேயோ ஒரு புள்ளியை வந்து ஒரு சிறுகதை ஆசிரியன் தாமிரா வந்து யோசிக்கிறான், அதை வந்து ஒரு திரைக்கதை ஆசிரியன் வந்து எழுத ஆரம்பிக்கிறான், அதை வந்து ஒரு ஒரு வசனகர்த்தா வந்து அதை முழுமைப்படுத்துகிறேன்.
அப்புறம் வந்து ஒரு ஏக்கனர் கையில் வந்து போதும். இந்த நாலுமே நானாக இருந்தாலும் நான் வந்து நாலு பேர் பரிமாணத்தில் வந்து ஆளாக வந்து வேலை பார்த்துருக்குறேன். அதன் பிறகு ஒரு கேமராமேன், ஒரு மியூசிக் டைரக்டர், அப்படி எல்லாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டு முயற்சி. அதில் எல்லாரும் சரியாக இருக்கும்போது அந்த படைப்பு வந்து நீங்கள் விரும்பினாலும் தப்பான படைப்பாக மாறாது. ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ஆத்மார்த்த பூர்வமான படங்கள், நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப ரேரா வருது. சோ அதுவும் கனி சார் வச்சு வர படங்கள் நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். சோ கரெக்டான ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணி கரெக்டான கதை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆண் தேவதை படத்தோட ஒரு முக்கியமான ஆண் தேவதையோட தான் இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஜிப்ரான் சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கண்டிப்பா உங்களை பிடிக்கிறத ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்ல பார்த்தா இன்னைக்கு என்னோட டே தான் பெஸ்ட் டே அப்படின்னு சொல்ல போறேன். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் தேவதை இந்த டைட்டில் கேட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் தேவதைக்கு ஜெண்டர் இருக்கா அப்படின்னு போய் சர்ச் பண்ணேன். ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்புறம் சரி ஜெண்டர் இல்லை, அவள் எப்படி வேணால் இருக்கலாம்னு ஓகே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஏன்னா இது ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், அதனால் ஸோ ஆப்டான, ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். அது கேட்டவுடனே ஓகே கதை கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அண்ட் யூனிக்காக எல்லாருமே திரும்ப கேட்குறாங்க அந்த என்ன அப்படிங்கிறாங்க. ஆண் தேவதைனா ஓ ஓகே, இன்னும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. தட்ஸ் நைஸ். ஓகே. அண்ட் இந்த படத்துக்காக வந்து நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்ரான் அப்படினால வந்து கண்டிப்பாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய மியூசிக் ஆக்டர்ஸ் நம்ம ட்ரால் பண்ணி பார்த்துருப்போம், இது அந்த பாட்டா இது இந்த பாட்டா அப்படின்னு ட்ரால் பண்ணி பார்த்துருப்போம். பட் உங்களோட எந்த சாங்ஸுமே யாருமே டச் பண்ணதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எல்லாமே யூனிக் பீஸ் தான் அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்துக்காக எவ்வளோ மெனக்கெட் இருக்கீங்க? இல்லை ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் கஷ்டப்படல. எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை ஏன் கஷ்டப்படலன்னா, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இமோஷன்ஸ். இப்போ நிகரா நிகரான்னு ஒரு சாங், அது வந்து அப்பாக்கு டெடிகேஷன். அப்புறம் போகும் இடம்னு ஒரு சாங், அது ஜென்டலான லைஃப் அண்ட் சூஃபிசம் ஆகட்டும் இல்லை எல்லாமே பேசுகிற ஒரு விஷயம், அதுவும் நம்ம பார்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்குது. இன்னொன்று பேசுகின்றேன்னு வந்து இப்போ நான் சொன்ன அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி இருந்தால் ஸ்மூத்தாக லைஃப்பை லீட் பண்ணலாம் என்னென்ன, ஸோ இதுவும் தெரியும். அப்புறம் ஒரு சாங் வந்து ரோட்டு கடையை பற்றி ஒரு சாங், அது அடிக்கடி போய் சாப்பிட்ற இடம். ஸோ அதனால் ஸோ எல்லாமே நம்ம லைஃப்பை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இல்லை அதனால் எல்லாமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஈவன்ஸ் த ஸ்டோரி இருக்கிறனால. பட் கரெக்டாக ஓகே நேரோ டவுன் பண்ண வேண்டாம். சில நேரம் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வரும்போது ஓகே இந்த கேரக்டர் எங்கேருந்து வருது, இந்த கேரக்டர் எங்கேருந்து வருதுன்னு நேரோ டவுன் பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச சுச்சுவேஷன், தெரிஞ்சதுங்க போது ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே. அண்ட் கண்டிப்பாக இந்த பாட்டை பற்றி பேசி ஆகணும் சார், நிகரா தன்னிகரா. ஏன்னா வந்து நம்ம ஊர்லேருந்து அம்மாவுக்கு நான் வந்து அப்படியே கச்ச கச்ச கச்சு நிறைய சாங்ஸ் எடுத்து வைக்கலாம், ஆனால் அப்பாவுக்கு நான் யோசிக்கிறோம் என்ன ஐயோ இந்த படம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்பாவுக்கு நம்ம ஒரு சாங்கை பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பா கூட இருந்த பாண்டை பற்றி சொல்லுங்கள். இல்லை இந்த நிகரா சாங் நீங்கள் சொன்னீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறத தாண்டி நிகரா சாங்க்கு மட்டும் ஒரு ஆப்ஷன்ஸ் போனோம். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்ணிட்டோம், அப்புறம் சீன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நினைக்கிறேன் ஷூட் பண்ண பார்க்கும்போது சரி இன்னும் வேறு ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு. ஏன்னா அதை நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அம்மாவோடது பெயின் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் ஒரு 50-50 தான், ஒரு குழந்தையோட க்ரோத்தில் எந்தளவுக்கு ஒரு அப்பாவுக்கு இருக்கோ அது. ஸோ சரி அந்த ஃபேவரிசம் சொல்லலாம். அண்ட் நான் வந்து ஆஸ் அ ஃபாதர் மை செல்ஃப் எனக்கு தெரியும் நான் பையனுக்கு என்ன நல்ல லிரிக்ஸ் எழுதும்போது மற்ற ஆமாம் நான் இதை போட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ அதனால் அவர் தாமிரா டேட் அவரை பற்றி அவரும் ஆஸ் அ ஃபாதராக தெரியும். ஸோ அவருக்கும் அவர் பையனுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் தான். வாடா போடான்னு கூப்பிட்டு மாட்டாங்க. பட் மற்றபடி ஸோ அதனால இட் வாஸ் லைக் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சாங் மட்டுமே ஆக்சுவலி ரொம்ப இப்போ வீட்டாக என் பையன் தான் சொல்லுவோம். பையன் தான் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான பையனாக இருக்க தவறுறாங்களோ இல்லையோ, ப்ராப்பரான அப்பாவாக இருக்க யாருமே தவறதில்லை அப்படின்னு தான் சொல்லும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு ஆண் தேவதை படத்தோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. படம் வர ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே உங்களோட டே வந்து சூப்பராக ஜாலியாக இருக்கணும்னு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கன்னு ரெக்வஸ்ட் வச்சுட்டு இதோட நான் கிளம்புறேன். திஸ் இஸ் ப்ரீத்தி சுரேஷ் சைனிங் ஆஃப். பாய்.